கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா பிப்ரவரி 24. மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். ரோமர் 8:3-4. இந்த உறுதியான வார்த்தையின் மூலம் நமக்கு எவ்வளவு ஆறுதலும் சமாதானமும் உண்டாயிருக்கிறது. இந்த வார்த்தைகள் ஜீவனுக்கேற்றவைகள். இவை நம்மில் நம்பிக்கை உண்டு பண்ணுகிறது. நாம் மாம்சத்தில் பூரணராக இல்லாதிருந்தும் வாஞ்சையும் விருப்பமும் உள்ள இருதயமுடையவர்களை தேவன் அவர்கள் ஏற்றதாக பூர்ணப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். நமது சரீரம் அழிவுக்கு ஏதுவானதாக இருந்தாலும் நாம் ஆவியின்படி நடக்க முடியும். நாம் ஆவியின் தேவைக்கேற்றபடி நடக்க முடியாவிட்டாலும் நம் சிந்தனைகள் ஆவிக்குரியதை சிந்தித்து நடக்க முடியும். நம் எண்ணங்களும் பூர்ணமானதாக இருக்கும்போது இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை பூர்ணப்படுத்த தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். 7:19 என்பதே ஆமேன்.